ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நெய்வேத்தியத்துக்காக சக்கரை பொங்கல் பண்ண போகிறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 100 கிராம் பச்சரிசி எடுத்துகிட்ருக்கேன், 150 கிராம் வெல்லம், ஒரு 10 கிராம் வந்து முந்திரி எடுத்திருக்கேன், 10 கிராம் திராட்சை, அப்புறம் வந்து பச்சை கற்பூரம் ஒரு சிட்டிகை எடுத்துக்கணும். அதே சமயம் வந்து ஏலக்காய் பவுட்ரு எடுத்துகிட்ருக்கிறேன். நெய் வந்து தேவையான அளவுங்க. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சக்கரை பொங்கல் கொஞ்சம் நல்லா தான் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க சக்கரை பொங்கல் பண்ணால் நல்லா டேஸ்டியாக இருக்குன்னு. இது சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுங்க, அதனால் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. அதுக்குள்ளே என்ன பண்ணணுன்னா, ரைஸை அரிசியை வந்து கொஞ்சம் கழுவி ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். வெல்லத்தை வந்து பாகு மாதிரி எடுத்துப்பேங்க, தண்ணியில் போட்டு கொஞ்சம் தட்டி போட்டுட்டு பாகு மாதிரி எடுத்துட்டோன்னா அந்த அரிசி வந்து வேகவும் அந்த வெள்ளைப்பாகை ஊற்றிக்கலாங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். சாச்சி, வெள்ளைப்பாகுக்கு வெள்ளத்தையும் ஊற வச்சிட்டோம். இப்போ அதை பாகு எடுக்கணும். சாச்சி, கொஞ்சம் தண்ணி உலக்கி வச்சிடலாம். சக்கரை பொங்கலுக்கு கொஞ்சம் உல வச்சிடலாம். தண்ணி கொதிக்கவும் தான் நம்ம அரிசி போடணுங்க. தண்ணி வந்து 1 கப் ஊற்றிருக்கிறேன். சரி, நம்ம அரிசி போட்டுடலாம். உல வச்சாச்சு. உல கொதித்த உடனே அரிசி போட்டு நல்லா வெந்ததுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து வெள்ளைப்பாகு ஊற்றணுங்க. அரிசி கொதிக்குது, நல்லா கொதிக்கட்டும். வெந்த பிறந்தான் வெள்ளைப்பாகு ஊற்றணுங்க. அதை பாருங்கள், நல்லா குழவாக வெந்துருச்சு. நல்லா குழவாக இருக்கணுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக வரும். நல்லா குழஞ்சிருச்சு சாதம், அவ்வளோதான். நம்ம வந்து பாகை ஊற்ற வேண்டிதான். நல்லா கொதிச்சிட்ருங்க, அவ்வளோதான். இது வந்து நம்ம பாகை எடுத்து வடிகட்டி ஊற்றினோன்னா மண் அதெல்லாம் இருக்காதுங்க, அதுக்காக தான் அந்த பாகு மாதிரி எடுத்துக்கிறது. முடிஞ்சிருச்சு, நல்ல சாதமும் வெந்துருச்சு. இதை வடிகட்ட வேண்டிதான். வடிகட்டுறோன்னா அந்த பாருங்கள், இதில் இவ்வளோ மண் இருக்குது பாருங்கள், அதனால தான் அந்த சக்கரை பொங்கலுக்கு அந்த பாகை வந்து வடிகட்டிடுறதுங்க. இல்லைன்னா இதுவும் நிற நிறணும். சாச்சி, இப்போ ஃபஸ்ட்டு வந்து முந்திரி போட்டுடுறோம், அப்புறமா வந்து திராட்சை. முதல்ல முந்திரியை போட்டுடலாம். முந்திரி வந்து பொன் கலராக வரட்டும், அதுக்கப்புறம் திராட்சை போட்டுக்கலாம். சி, அவ்வளோதான், ஃப்ரை பண்ணியாச்சு. இதை ஊற்ற வேண்டிதான், முந்திரி திராட்சையை சக்கரை பொங்கலில் ஊற்றிட வேண்டிதான். இப்போ ஏலக்காய் பவுட்ரு கொஞ்சம் போட்டுடலாம். ஏலக்காய் பவுட்ரு பாருங்கள், கொஞ்சம் நல்லா ஸ்மெல்லியாக இருக்கிறதுக்காக ஏலக்காய் பவுட்ரு போடுறோம். அதுக்கப்புறம் வந்து இது வந்து பச்சை கற்பூரங்க, அப்போ தான் அது டேஸ்ட்டு கொடுக்கும், அதனால் அதுவும் கொஞ்சம் போட்டுடலாம். பச்சை கற்பூரம் போட்டால் தான் அந்த கோயில் டேஸ்ட்டு வரும். ஓகே, நம்ம சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு, நெய்வேத்தியத்துக்கு ரெடி. சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பாருங்கள். நல்ல டேஸ்டியான சக்கரை பொங்கல் நெய்வேத்தியம் பண்ண போகிறேன். டைம் ஆகிடுத்து, சுவாமிக்கு இப்படி தான் நாங்கள் வைப்போங்க. ஓகே, உங்களை நிறை குறையெல்லாம் சொல்லுங்கள். உங்களை கமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து பதிவு பண்ணுங்கள். எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.